அரசு துறைகளில் வெளிப்படைத்தன்மையை பேணுவதற்காக கொண்டுவரப்பட்ட தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் உரிய தகவல்களை அளிக்காமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக புகார் எழுந்துள்ளது. தகவல் ஆணைய அதிகாரிகளாக அரசியல் கட்சிகளை சேராத நபர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பான ஒரு தொகுப்பை பார்க்கலாம். அரசு அதிகாரிகள் தங்களது செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டிருப்பதற்காகவும் ஊழலை கட்டுப்படுத்தி தவிர்ப்பதற்காகவும் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005 கொண்டுவரப்பட்டது. அரசின் பல்வேறு துறைகள் மக்களுக்கு தேவையான தகவல்களை தர கட்டமைத்துள்ளதை உறுதி செய்யும் வகையில் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு உரிய சரியான தகவல்களை உரிய நேரத்தில் அளிப்பதில்லை எனவும், மேல்முறையீடு செய்தாலும் எந்த பலனும் ஏற்படுவதில்லை எனவும், தகவல்கள் தராமல் அலைக்கழிப்பதாகவும் கூறுகிறார் கோவை சௌரிப்பாளையத்தைச் சேர்ந்த தகவல் அறியும் உரிமைச் சட்ட ஆர்வலர் தியாகராஜன். அரசியல்வாதிகளுடைய அழுத்தம் காரணமாக அதிகாரிகள் தண்டிக்கப்படக்கூடாது, அதிகாரிகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரியான பதில்களை வழங்கக்கூடாது, தகவல்களை வழங்காமல் இருக்கிறதுக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்தி அந்த ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதிரி வந்து இந்த 4 ஆண்டு காலமாக தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. இந்த சட்டத்தினால் ஊழல் வெளிப்பட்டுவிடும் என்பதால் பல கேள்விகளுக்கு தகவல் அளிக்கக்கூடாது என்ற உள்நோக்கத்துடன் சம்பந்தமில்லாத பிரிவுகளை குறிப்பிட்டும் பல்வேறு காரணங்களை கூறியும் மனுதாரர்களை அலைக்கழித்து மன உளைச்சலை ஏற்படுத்தி வருவதாக கூறுகிறார் கோவை வெள்ளலூரைச் சேர்ந்த டேனியல். சில நேரங்களில் குழப்பமான பதில்களை வழங்கி வருவதாகவும் ஒரு சிறிய தகவலை கூட போராடி பெற வேண்டிய நிலை இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டுகிறார். கடமையை செய்யாமல் அதிகாரிகள் வேண்டும் என்றே 7(9) சட்டத்தின்படி நாங்கள் கொடுக்க இயலாது, வேலை பல அதிகமாக இருக்கிறது, அதே போல 8(1)ன் கீழ் கொடுக்க இயலாது, இந்த உட்பிரிவுகள் எல்லாம் வழங்காமல் இருப்பதற்கான எந்த வழிவகையும் இல்லை இந்த உட்பிரிவுகளில். தகவல் ஆணைய அதிகாரிகளாக அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் ஆளும் கட்சி ஆதரவாளர்களும் நியமிக்கப்படுவதாகவும், இந்த சட்டத்தினால் அரசுக்கு எதிரான தகவல்கள் வெளிவந்துவிடும் என்பதால் உரிய தகவல்களை தருவதில்லை எனவும் கூறுகிறார் கோவையைச் சேர்ந்த மற்றொரு தகவல் அறியும் உரிமைச் சட்ட ஆர்வலரான பன்னீர்செல்வம். அச்சமயம் எந்த அரசு அதிகாரிக்கும் இந்த தகவல் உரிமை சட்டத்தை மதிப்பதே இல்லை. இப்போ ஆணையம் சரியில்லை, ஏன்னா இப்போ முதல்ல ஒரு தகவல் தரலைன்னா 50,000 ரூபாய் ஃபைன் போடுற மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ ஃபைனில் இல்லை, அந்த ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற யார் ஆணையத்தில் உறுப்பினர் இருக்கானா, திமுகவை அதிமுகவை சேர்ந்தால் உறுப்பினர்கள் தான், வழக்கறிஞர்கள் தான் அங்கே தகவல் அறிவு ஆணையத்தில் இருக்காங்க. அப்போ அரசுக்கு எதிராக அந்த ஆணையத்தோட உறுப்பினர்கள் எப்படி பதில் தருவாங்க? அதனால் இந்த சட்டத்தை நிறுத்தி போக செய்வதற்காகத்தான் இந்த ஆணையத்தோட உறுப்பினர்கள் கொண்டு வராங்க. தகவல் ஆணைய அதிகாரிகளாக அரசியல் கட்சிகளை சேராத பொதுநபர்களை நியமிக்க வேண்டும் என்பதும், உரிய பதிலளிக்காமல் அலைக்கழிக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. அரசு துறைகள் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட அரசியல் கட்சிகளை சேராதவர்களை தகவல் ஆணைய அதிகாரிகளாக நியமிக்க வேண்டும் என்பதும், உரிய பதிலளிக்காமல் அலைக்கழிக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. பிரசாந்த், நியூஸ் 18, தமிழ்நாடு.